தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. அன்பான இறைமக்களே, இன்றைய திருச்சிலுவை பாதையை கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்கும் அனைத்து மக்களுக்காகவும், நமது குடும்பங்களில் நோயினால் அவதியுறும் ஒவ்வொரு மக்களுக்காகவும் நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த சிலுவை பாதையை நாம் சேவிப்பதற்கு நம் உள்ளங்களில் உள்ள குறைகளை ஏற்றுக்கொண்டு அதற்காக மனவருந்துவோம். எல்லாவல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். அன்பு நிறை இயேசுவே, இறைவாக்கினர் எசையா முன்னறிவித்தது போல அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார், வேதனையுற்ற மனிதராய் இருந்தார், நோயுற்று நலிந்தார், காண்போர் தம்முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் இருந்தார், அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை நாம் மதிக்கவில்லை, மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். இன்று உலகம் கொரோனா என்னும் உயிர்கொல்லி தொற்று நோயினால் பெரிதும் அச்சத்திற்கு உள்ளாகி பல ஆயிரம் உயிர்களை இழந்து கொண்டும், பல லட்சம் உயிர்களுக்கு நோய் தொற்றை ஏற்படுத்தியும், உலகத்தையும் உலகத்தினரின் இயல்பு வாழ்வையும் முடக்கி வைத்திருக்கும் இவ்வேளையில் எங்கள் துன்பங்களையும் பிணிகளையும் காயங்களையும் சுமந்து கொண்ட இயேசுவே, உம் திரு சிலுவை பாடுகளை தியானிக்கும் இவ்வேளையில் எங்கள் இன்றைய பெரும் சிலுவையான கொரோனா தொற்று நோய், அதை ஏற்படுத்தும் மரணங்கள், நோய் பாதிப்புகள், அது குறித்த அச்சம் பயம், கொரோனா தொற்று நோய் ஏற்படுத்தும் பொருளாதார நெருக்கடி, அதனால் ஏற்படும் பொருளாதார மந்தநிலை, வேலையில்லை, வேலை இழப்புகள், பசி, பஞ்சம், அன்றாட காய்ச்சிகளின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாத சூழல்கள் என எல்லாவற்றையும் இத்திருச்சிலுவை பாதையில் உம்மோடு சேர்த்து சுமந்து வருகிறோம். இயேசுவே, கடவுளின் திருமகனே, திருச்சிலுவை வழியாய் உலகிற்கு வாழ்வு கொண்டு வந்தவரே, எங்களின் இச்சிறு பக்தி முயற்சி வழியாய் இன்றைய உலக சூழல் மாறவும், மாந்தர் யாவரும் மன அமைதி அடையவும், தொற்று நோய் நீங்கி இப்பிரபஞ்சம் மீண்டும் புது வாழ்வு வாழவும் அருள் தாரும். உயிரே உயிரே உனக்காக பழிகளை ஏற்றேன் உனக்காக, உயிரே உயிரே உனக்காக பழிகளை ஏற்றேன் உனக்காக. ஏனை தானே இறைவா, ஏனை தானே சிலுவையில் சுமந்தீர், ஏனை தானே. திவ்ய சுவைமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செலுத்துகிறோம். அதென்றால் திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள். எங்களுக்காகவும் உலகத்தின் மீட்புக்காகவும் அநீதியாய் தீர்ப்பிடப்பட்ட இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம். தண்டனைக்கோ சிலுவை சாவுக்கோ ஏற்ற குற்றமும் பாவமும் செய்யாத நிலையிலும் இயேசுவே, நீர் அநியாயமாய் சிலுவை சாவுக்கு தீர்ப்பிடப்பட்டீர். இன்று நாங்களும் இப்போது எதிர்கொண்டிருக்கும் நெருக்கடியான சூழலில், கொரோனா தொற்று நோய்க்கு இந்த நாடுதான் காரணம், இம்மக்கள்தான் காரணம், அவர்களின் சமூக அக்கறையின்மையே காரணம், அவ்வரசின் சோம்பேறித்தனமே காரணம் என்று தீர்ப்பளித்து
அவர்களை பெரும் மன உளைச்சலுக்கும் பெரும் அவமதிப்புக்கும் உள்ளாக்கியிருக்கிறோம். எங்களை மன்னித்தருளும். எதிர்வரும் நாட்களில் யாரையும் நாங்கள் தீர்ப்பிடாமல் வாழ அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதான திரளை பார்வார்களாக. ஆமேன். பழுவான சிலுவையை ஏற்று கொண்டேன், பாவி போலானே உனக்காக. பழுவான சிலுவையை ஏற்று கொண்டேன், பாவி போலானேன் உனக்காக. ஏனை தானே இறைவா, ஏனை தானே சிலுவையில் சுமந்தீர், ஏனை தானே. திவி இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகிறோம். அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இரண்டாம் நிலை, இயேசுவின் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். எங்களுக்காகவும் உலகத்தின் மீட்புக்காகவும் பாரமான பெரும் சிலுவையை சுமந்திட்ட இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம். இயேசுவே, கொரோனா தொற்று நோய் ஏற்படுத்தும் மரணம், மன உளைச்சல், அச்சம் மற்றும் பயம் ஆகியவை வேறொரு தேசத்திலிருந்து வந்தது, வேறொரு நபரிடமிருந்து வந்தது, அவர்களிடமிருந்து தொற்று நோயாய் பரவி அப்பாவி மக்கள் மரணிக்கிறார்களே என்று, இத்தகைய சிலுவைகளை நாங்கள் பிறர் மீது சுமத்தி எங்களை நேர்மையாளர் என காட்டிக்கொண்டோம். எங்களை மன்னியும். இயேசுவே, காலத்தின் சூழலை புரிந்து இக்கட்டான இந்நிலையில் ஒருவருக்கொருவர் ஆறுதலாய் இருக்கவும், அடுத்தவரை அன்பு செய்யவும், அரசுகளின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மிக பொறுப்புடன் கடைபிடிக்கவும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதான திரளை பார்வார்களாக. ஆமேன். முதல் முறை விழுந்தேன் பழுவாலே, மீண்டும் எழுந்தே உனக்காக. முதல் முறை விழுந்தேன் பழுவாலே, மீண்டும் எழுந்தேன் உனக்காக. ஏனை தானே இறைவா, ஏனை தானே சிலுவையில் சுமந்தீர், ஏனை தானே. திவ்யே சுவாமி ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகிறோம். அதே தண்டாம் திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மூன்றாம் நிலை, இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். 32 ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்தவரை பார்த்து, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து படுக்கை எடுத்து கொண்டு நடந்தார். எங்களுக்காகவும் உலகத்தின் மீட்புக்காகவும் பாரமான பெரும் சிலுவையின் பாரத்தால் கீழே விழுந்த இயேசுவே, உமை ஆராதித்து வணங்குகின்றோம். கொரோனா தொற்று நோயின் தீவிரம் அதிவிரைவாக இருப்பதால் இன்று பல ஆயிரம் உயிர்கள் பறிப்போய் கொண்டிருக்கின்றது. பல லட்சம் உயிர்கள் நோய் தொற்றினால் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் தனிமைப்படுத்தப்பட்டு சமூகத்தின் உறவு சங்கிலிருந்து பிரிக்கப்பட்டு விழுந்து கிடக்கின்றார்கள். இயேசுவே, நீ பாரத்தால் விழுந்தீர், ஆயினும் பயணம் தொடர மீண்டும் எழுந்தீர். கொரோனா தொற்று நோயினால் விழுந்து கிடக்கும் இவ்வுலகை நீ மீண்டும் தூக்கிவிட்டு உன் சாயல் தாங்கி நிற்கும் எல்லா ஜீவராசிகளும் இயல்பு வாழ்வு வாழ வரம் தந்தருளோம். ஆமே.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன். துயருற்ற அன்னையை கண்ட பின்னும் தொடர்கின்றேன் பயணத்தை உனக்காக. துயருற்ற அன்னையை கண்ட பின்னும் தொடர்கின்றேன் பயணத்தை உனக்காக. ஏனை தானே இறைவா, ஏனை தானே சிலுவையில் சுமந்தீர், ஏனை தானே. திவ்யேசுவேமே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செலுத்துகிறோம். அதேதண்டால் மந்த பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நான்காம் நிலை. இயேசு தம் தாயை சந்திக்கிறார். அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். சீராக் 3:4. எங்களுக்காகவும் உலகத்தின் மீட்புக்காகவும் பாரமான பெரும் சிலுவையை பாரத்தோடு உமது அருமை தாயை சந்தித்து ஆசிரையும் ஆறுதலையும் பெற்ற இயேசுவே, உமை ஆராதித்து வணங்குகிறோம். கொரோனா தொற்று நோய் இன்று பல ஆயிரம் குழந்தைகளை, பல ஆயிரம் இளைஞர் இளம் பெண்களை, தங்களின் அன்பு கணவர்களை, அன்பு தாய்மார்களிடமிருந்து எடுத்துக்கொண்டது. பல லட்சம் பேரை தங்களின் அம்மாக்களின் பரிசுத்த அன்பிலிருந்து தனிமைப்படுத்தி உள்ளது. கொரோனா தொற்று நோய் ஏற்படுத்தும் வேதனையை விட தங்களிடமிருந்து பிரித்து தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கும் நேச உறவுகளின் இல்லாமையே பெரும் வேதனையை அளிக்கிறது. இயேசுவே, தனிமையில் வாடும் அம்மாக்களை சந்தித்தரலும். தொற்று நோயினால் தங்களின் பிள்ளைகளை இழந்து பெரும் வேதனையில் வாழும் இவர்களை நீர் தேற்றியறலும். உமது தெய்வீக உடனிருப்பால் இவர்களை தேற்றியறலும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மறித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக்கடுவார்கள். எளியோன் சீமோன் உதவியையே ஏற்றேன் தயவுடன் உனக்காக. எளியோன் சீமோன் உதவியையே ஏற்றேன் தயவுடன் உனக்காக. ஏனை தானே இறைவா, ஏனை தானே சிலுவையில் சுமந்தீர், ஏனை தானே. ஏனை தானே இறைவா, ஏனை தானே சிலுவையில் சுமந்தீர், ஏனை தானே. திவ்யே சுவேமி ஆராதித்து வணங்கமுக்கு நன்றியிருந்த தோத்திரம் செலுத்துகிறோம். அதேதண்டாமலது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஐந்தாம் நிலை. சிமியோன் இயேசுவுக்கு உதவி செய்கிறார். தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. எங்களுக்காகவும் உலகத்தின் மீட்புக்காகவும் பாரமான பெரும் சிலுவையை நீர் கல்வாரி மலை வரை சுமந்திட பெரும் உதவிக்கரம் நீட்டிய சிமியோனுடன் இணைந்து இயேசுவே, இணைந்த இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்குகிறோம். 2019 இறுதியில் சீனாவின் உஹான் மாநிலத்தில் ஆரம்பித்த கொரோனா தொற்று நோய் இன்று உலகின் எல்லா கண்டங்களுக்கும் பரவி பல ஆயிரம் மனித உயிர்களை பலியாக எடுத்து கொண்டதோடன்றி இன்னமும் உயிர் பலிகளின் எண்ணிக்கையை அதிகமாக்கி கொண்டே செல்கிறது. இவர்களை காக்கும் பணியில் பல லட்சம் மருத்துவர்களும், மருத்துவ துறையை சார்ந்தவர்களும், உலக சுகாதார அமைப்பும், அவ்வமைப்புடன் தொடர்புடைய உலகின் பல்வேறு அரசு சாரா தொண்டு நிறுவனங்களும் அதன் பணியாளர்களும் தொடர்ந்து தங்களின் உயிரை பணயம் வைத்து இரவு பகல் பாராமல் பணியாற்றி வருகிறார்கள்.
பல மருத்துவர்களும் மருத்துவ உதவியாளர்களும் இப்பணியில் தங்களின் இன்னுயிரையும் ஈன்றிருக்கிறார்கள். இயேசுவே, சீரேன ஊரான சிமியோனை போல் உயிர் காக்கும் பணியில் தங்களை இணைத்துள்ள எல்லா நல்ல உள்ளங்களையும் அவர்களின் குடும்பங்களையும் அவர்கள் செய்யும் உதவிகளின் நிமித்தம் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும். இக்கட்டான இந்நெருக்கடி வேளையில் உலக மக்களுக்கு உதவிடும் எல்லா நல்ல உள்ளங்களையும் உமது திருச்சிலுவையின் மகிமையினால் ஆசீர்வதியும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன். அன்பின் பரிசா என் முகத்தை அவளுக்கு தந்தேன் உனக்காக, அன்பின் பரிசா என் முகத்தை அவளுக்கு தந்தே உனக்காக. ஏனை தானே இறைவா, ஏனை தானே சிலுவையில் சுமந்தி, ஏனை தானே. திவ்யேஸ்வேமே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்து தோத்திரம் செலுத்துகிறோம். அதேதென்றால் மது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆறாம் நிலை. விரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள். லூக்கான செய்தி 21:19. எங்களுக்காகவும் உலகத்தின் மீட்புக்காகவும் பாரமான திருச்சிலுவை பயணத்தில் விரோனிகாவின் உதவிக்காய் உமது திருமுகத்தை பரிசாய் அளித்த இயேசுவே, உமை ஆராதித்து வணங்குகின்றோம். கொரோனா தொற்று நோய் சீனா, ஈரான், இத்தாலி, ஸ்பெயின், அமெரிக்கா, இந்தியா, ரஷ்யா என்று இன்றும் உலகம் முழுவதும் 197 நாடுகளையும் தாண்டி வெகு வேகமாக பரவி கொண்டிருக்கின்றது. உயிர் பலி எண்ணிக்கை பல ஆயிரத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. பல லட்சத்துக்கு அதிகமானோருக்கு நோய் தொற்று இருப்பதாக உலக சுகாதார நிறுவனத்தின் தகவல் அறிக்கை பதிவு வெளியிட்டிருக்கிறது. இச்சூழ்நிலையில் விரோனிகா வேதனையுற்றிருந்து களைப்புற்றிருந்த இயேசுவின் முகத்தை துடைத்து இயேசுவுக்கு ஆறுதல் அளித்தது போல், நடைமுறையில் நம்மால் யாதொன்றும் செய்ய இயலா சூழ்நிலையில் கொரோனா தொற்று நோயினால் அல்லலூறும் எல்லோருக்கும் ஜப உதவி செய்திடுவோம். இயேசுவே, நோயினால் பாதிக்கப்பட்டு உள்ளோருக்கும் அவர்களுக்கு மருத்துவ உதவி செய்திடுவோருக்கும் பத்திரமாய் இருக்கவும் உமது தெய்வீக பாதுகாப்பை அவர்கள் உணர்ந்திடவும் நீர் அவர்களுக்குள் மருத்துவராக இருந்து செயலாற்றவும் உமை வேண்டுகிறோம். ஆமே. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன். தாங்கிட முடியா துயராலே மீண்டும் விழுந்தே உனக்காக, தாங்கிட முடியா துயராலே மீண்டும் விழுந்தேன் உனக்காக. ஏனை தானே இறைவா, ஏனை தானே சிலுவையில் சுமந்தீர், ஏனை தானே. திவ்யேஸ்வேமி ஆராதித்து வணங்குமுக்கு நன்றியிருந்த தோத்திரம் செலுத்துகிறோம். அதேதென்றால் மது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். யோவான் செய்தி 21:28. எங்களுக்காகவும் உலகத்தின் மீட்புக்காகவும் பாரமான பெரும் சிலுவையின் பாரத்தால் இரண்டாம் முறை கீழே விழுந்த இயேசுவே,
உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம். 1957-58களில் உலாவிய பறவை காய்ச்சலினால் 100,000-க்கும் அதிகமானோர் மரணித்தனர். 1976 அம்மை நோய்க்கான தடுப்பு மருந்துகள் கைவசம் இருந்தும் 300,000 மக்களை உலகம் முழுவதிலும் அம்மை நோய் காவு கொண்டதாம். 1981 35,00,000 உயிர்களை பால்வினை உயிர்கொல்லி உலகம் முழுவதிலும் கொன்று குவித்தது. 2009-2010 உலகளவில் உலாவிய ஸ்வைன் ஃப்ளூ ஹினி எனப்படும் நோயினால் 200,000 மேற்பட்டோர் மாண்டு போயினர். ஆப்பிரிக்காவில் 2014-16களில் பரவியிருந்த எபலோவினால் 16,000 பேர் இறந்தனர். 21ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய மனித உயிர்கொல்லி நோய் கொரோனா தொற்று நோயாகத்தான் இருக்கும் என இன்றைய மருத்துவ ஆய்வுகள் கணிக்கின்றன. இப்படியாய் பல குரூர நோய்களின் தாக்குதலினால் இவ்வுலகம் வீழ்ந்துள்ளது. இச்சிறிய வரலாற்று பின்னணியில் இன்று நாமும் பல்வேறு நோய்களினால், சாபங்களினால், வேதனையினால், அச்சத்தினால், மரண பயத்தினால் வீழ்ந்து கிடக்கிறோம். இயேசுவே, உமது எழுதல் உமது திருச்சிலுவை பயணத்தை தொடர்ந்திட செய்தது போல் நாங்களும் இன்றைய கொரோனா ஏற்படுத்தும் எல்லா சவால்களையும் கடந்து தொடர்ந்து நம்பிக்கையுடன் பயணிக்க வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. ஆமேன். அழுது புலம்பிய மகளிருக்கு ஆறுதல் கூறினே உனக்காக, அழுது புலம்பிய மகளிருக்கு ஆறுதல் கூறினே உனக்காக. ஏனைத்தானே இறைவா, ஏனைத்தானே சிலுவையில் சுமந்தீர், ஏனைத்தானே. இயேசுவேமே ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றி என்ற தோத்திரம் செலுத்துகிறோம் என்றால் அஜிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தேன். 8 இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார். சிரிப்பதை விட துயரமே நல்லது. துயரத்தினால் முகத்தில் வருத்தம் தோன்றலாம், ஆனால் அது உள்ளத்தை பண்படுத்தும். சபையுரையாளர் 6:3. எங்களுக்காகவும் உலகத்தின் மீட்புக்காகவும் பாரமான பெரும் சிலுவையின் பாரத்திலும் அழுகையோடு நின்ற எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் வார்த்தைகள் மொழிந்த இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம். கொரோனா தொற்று நோயினால் மரணித்தவர்கள் ஆயிரங்களிலிருந்து பல்லாயிரங்களை தொடப்போகும் நிலை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. இப்பிரபஞ்சத்தின் ஏதோ ஓர் மூலையில் ஆரம்பித்து இன்று உலகின் பல கண்டங்களுக்கும் நாடுகளுக்கும் பகுதிகளுக்கும் பரவி உலகளாவிய மனித இழப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது கொரோனா தொற்று நோய். இந்நோயின் தாக்குதலினால் தங்களின் உடன் பிறப்புகளையும் தங்கள் உறவுகளையும் சொந்தங்களையும் இழந்து பெரும் வேதனையில் அல்லலுறும் யாவருக்கும் இயேசுவே, அன்று நீர் எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் வார்த்தைகள் கூறினது போல் இவர்களுக்கும் உமது சமாதானத்தையும் ஆறுதலையும் அளித்திட உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மறைத்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவார்களாக. ஆமேன். 3 நான் விழுந்தாலும் முடிவுடன் எழுந்தே உனக்காக, 3 நான் விழுந்தாலும் முடிவுடன் எழுந்தே உனக்காக. ஏனைத்தானே இறைவா, ஏனைத்தானே
திவ்யேசுவேமே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செலுத்துகிறோம். அதே தண்டால் மத பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஒன்பதாம் நிலை, இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார். ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள், அவரை விட்டு விலகிச் செல்லாதே, உன் வாழ்க்கையின் முடிவில் வளமை அடைவாய். சீராக் ஆகமம். எங்களுக்காகவும் உலகத்தின் மீட்புக்காகவும் பாரமான பெரும் சிலுவையின் பாரத்தால் மூன்றாம் முறை கீழே விழுந்த இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம். இன்றைய உலகளாவிய சமூகத்திற்கு பெரும் பாரமான இவ்வுலகியே கீழே விழ செய்கின்ற சிலுவையாய் கொரோனா தொற்று நோய் உள்ளது. இந்நோய் ஏற்படுத்தும் தாக்கத்தை உணராமல் இன்று நம்மில் அநேகர் குடும்ப சமூக பொறுப்பற்றவர்களாய் அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மீறி தான் தோன்றித்தனமாக மிக சகஜமாக வெளியில் வருவதும் சுற்றுவதும் உண்மையான காரணங்கள் இன்றி தெருக்களில் உலா வருவதுமாய் உள்ளனர். அவர்களே, கொரோனா தொற்று நோயை தாங்கள் வாழும் சமூகத்திற்கும் பகுதிகளுக்கும் சுமந்து வந்து மற்றவர்களுக்கும் தொற்றிவிடும் கொரோனா நோய் கிருமையின் ஏஜெண்டுகளாய் தூதுவர்களாய் பகிராளிகளாய் செயல்பட்டு ஒட்டுமொத்த மனித இனத்தையே அழித்திட விரும்பி நம்மை மீண்டும் மீண்டும் கீழே விழ செய்கிறார்கள். இயேசுவே, இத்தகைய கொரோனா தொற்று நோய் தூதுவர்கள் பகிராளிகள் தங்களின் தனி மனித குடும்ப சமூக மற்றும் தேசத்தின் நலனை கருத்தில் கொண்டு விவேகத்தோடும் முன்மதியோடும் பொறுப்புடனும் நடந்து கொள்ள போதிய ஆவியின் அருளை அவர்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன். கடைசியில் உடையினை களைந்தனரே, கலங்காமல் நின்றேன் உனக்காக. கடைசியில் உடையினை களைந்தனரே, கலங்காமல் நின்றேன் உனக்காக. ஏனைத்தானே இறைவா, ஏனைத்தானே சிலுவையில் சுமந்தீர் ஏனைத்தானே. திவ்யேசுவேமே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்ந்த தூத்திரம் செலுத்துகிறோம். அதே தண்டால் மத பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பத்தாம் நிலை, இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன. என் ஆடைகளை தங்களிடையே பங்கிட்டுக் கொள்கின்றன, என் உடையின் மேல் சீட்டு போடுகின்றன. திருப்பாடல்கள் 22:18. எங்களுக்காகவும் உலகத்தின் மீட்புக்காகவும் ஆடையின்றி பெரும் அவமானத்தை ஏற்றுக்கொண்ட இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம். கொரோனா தொற்று நோய் உலகளவில் இதுவரை ஏற்படுத்திய இழப்புகள் மற்றும் பாதிப்புகள் இப்புவியை மிளற வைத்திருக்கிறது. வல்லரசு நாடுகள், பொது உடைமை தேசங்கள் என்று தங்களை குறித்து பெருமையாய் பேசிய நாடுகள் எல்லாம் இன்று என்ன செய்வது என்று தெரியாமல் நிற்கின்றனர். நூற்று கணக்கிலும் ஆயிரக்கணக்கிலும் கொத்துக்கொத்தாய் மருத்துவமனைகளிலும் நோய் தொற்றினால் தனிமைப்பட்டு கொண்டிருக்கும் இல்லங்களிலும் மக்கள் பலியாகி கொண்டிருக்கின்றார்கள். தேசத்தின் தலைவர்களும் தலைமை பொறுப்பு இருப்பவர்களும் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார்கள். இறந்து பரிதவித்து நிற்கும் கடைசி நேர சடங்குகள் கூட செய்ய இயலாத நிலையில் குடும்பத்தார் பரிதவித்து நிற்க இராணுவ வாகனங்களில் சடலங்கள் மொத்தமாய் வாரி செல்லப்பட்டு கும்பல் கும்பலாய் அடக்கம் செய்யப்படுகின்றன. இயேசுவே, இன்று கொரோனா நோய் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்காகவும் குறிப்பாக இவர்களுக்கு தங்களின் உயிரை பணய வைத்து பணியாற்றுகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவத்துறை சார்ந்த யாவரையும் ஆசீர்வதித்தருளும். உமது வல்லமையால் இவர்களுக்கு உமது பாதுகாப்பை அளித்தருளும். ஆமே.
எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திரளை பார்வார்களாக. ஆமேன். ஆணிகளால் என்னை அறைந்த போதும் அன்புடன் ஏற்றேன் உனக்காக. ஆணிகளால் என்னை அறைந்த போதும் அன்புடன் ஏற்றேன் உனக்காக. ஏனைத்தானே இறைவா, ஏனைத்தானே, சிலுவையில் சுமந்தீர் ஏனைத்தானே. திவ்ய இயேசுவை ஆராதித்த வணங்கி உமக்கு நன்றியர்ந்த தோத்திரம் செலுத்துகிறோம். அது எதென்றால் மத பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 11 நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். மக்களினங்கள் அனைவரின் முகத்தை மூடியுள்ள முக்காட்டை இந்த மலையில் அவர் அகற்றிவிடுவார். பிற இனத்தார் அனைவரின் துன்பத் துகிலை தூக்கி எறிவார். என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார். என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலையில் அகற்றி விடுவார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் 25, இறைவார்த்தைகள் 7-8. இயேசுவின் பாடுகளுக்கு முன்பு நிகழ்ந்த தம் சீடர்களுடனான இறுதி ராவுணவு, சீடர்களில் ஒருவர் தம்மை காட்டிக் கொடுப்பார் என்னும் முன்னறிவிப்பு, இதனால் சீடர்களிடையே ஏற்பட்ட சலசலப்பு, கெத்சமனி தோட்டத்தில் எதிர்வரும் நாட்களில் நிகழப்போகும் சம்பவங்களை குறித்த இயேசுவின் பெரும் மனக்கலக்கம், பாடுகளை அனுபவிக்க ஆரம்பித்த போது நடந்தேறிய கைது செய்யப்படுதல், இழுத்து செல்லப்படுதல், தலைமை குருவின் முன், ஆளுநர் முன், தலைமை சங்கத்தின் முன், பிளாத்துவின் முன் என எல்லார் முன்னிலையிலும் விசாரிக்கப்படுதல், சிறை சேதம் செய்யப்படுதல், அநியாய தண்டனை தீர்ப்பு பெறுதல், கசேடி பெறுதல், ஏளனம் செய்யப்படுதல், காரி உமிழ்தலை பெறுதல், முள்முடியை தாங்குதல், பாரமான சிலுவையை சுமந்து கல்வாரி மலை நோக்கி செல்லுதல் என ஏகபோக பாடுகளுக்கு பிறகு அணிந்திருந்த ஆடைகளையும் கொடூரர்கள் குரூரமாய் எடுத்துக்கொண்டு இயேசுவை நிர்வாணமாக்கி அவமானப்படுத்தினார்கள். இன்றும் இந்நெருக்கடியான காலத்தில் நம்மில் பல நூறு பேர் அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு செவிமடுக்காமல் பொறுப்பற்ற குடிமகனாய் மகளாய் தான் தோன்றித்தனமாக வீட்டை விட்டு வெளியே வருவதும், வாகனங்களில் சுற்றித் திரிவதும், சமூக நலன் குறித்தே சிறிதும் கவலை இல்லாதவர்களாய் இருப்பதும், வெளியில் சுற்றித் திரிந்துவிட்டு வாழும் பகுதிகளுக்கு செல்கையில் கொரோனா தொற்று நோயை வெளியில் இருந்து தெருவுக்கும் வீட்டிற்கும் கொண்டு வரும் தொற்று நோயின் தூதுவர்களாயிருந்து ஏற்கனவே நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களையும் முதியவர்களையும் சிறுவர் சிறுமியரையும் சிலுவையில் அறைகிறார்கள். இயேசுவே, தொற்று நோயின் கோரதாண்டவத்தின் தன்மை உணர்ந்து பொறுப்புள்ள குடிமக்களாய் உபத்திரவம் செய்யாதவர்களாய் வாழ வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதான திரளை பார்வார்களாக. ஆமேன். உயிரே எனக்கு உயிர் நீயே, உயிரையும் தந்தேன் உனக்காக. உயிரே எனக்கு உயிர் நீயே, உயிரையும் தந்தேன் உனக்காக. ஏனைத்தானே இறைவா, ஏனைத்தானே, சிலுவையில் சுமந்தீர் ஏனைத்தானே. திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்ந்த தோத்திரம் செலுத்துகிறோம். அது எதென்றால் மத பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 12 நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு உரத்த குரலில் கூறி உயிர் துறந்தார். லூக்கா 23:46. எங்களுக்காகவும் உலகத்தின் மீட்புக்காகவும் சிலுவையில் மரித்த இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம். இயேசுவை சிலுவையில் அறைந்தபோது காலை 9 மணி என மார்க்கு நற்செய்தியாளர் குறிப்பிடுகிறார். அதே பகுதியில்
பிற்பகல் 3 மணிக்கு இயேசு எலோயே எலோமி எலோயே லேமா சபக்தானி என்று உரக்க கத்தி உயிர் துறந்தார் எனவும் பதிவு செய்கிறார். இவரின் பதிவின்படி இயேசு 6 மணி நேரம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே சிலுவையில் தொங்கினார். ஏற்கனவே உடலில் ஏற்படுத்தப்பட்ட காயங்களின் வலி, பெரும் சிலுவையை சுமந்து வந்ததனால் ஏற்பட்ட சோர்வு, உடல் வலிமை முழுவதையும் இழந்த நிலையில் ஆடையை அவிழ்த்தெடுத்து ஏற்படுத்திய அவமானம் என எல்லா பாடுகளையும் கடந்து இப்போது உடலில் ஒட்டி ஊசலாடி கொண்டிருக்கும் உயிரையும் கடவுளிடம் ஒப்படைக்க தத்தளித்து கொண்டிருக்கிறார் இயேசு. அப்பா கடவுள் தனக்கு கொடுத்த எல்லா பணிகளையும் திருப்திகரமாய் நிறைவு செய்ததன் அடையாளமாய் எல்லாம் நிறைவேறிற்று, இனி செய்வதற்கோ செய்து முடிப்பதற்கோ ஒன்றும் இல்லை என்பவராய் தன் தந்தையிடமே திரும்பிச் செல்கிறார். நல் உள்ளம் கொண்டோரே, இத்திருச்சிலுவை பாதையின் தொடக்கத்திலிருந்தே நாம் தியானிப்பது போல இன்று உலகம் எதிர்கொண்டிருக்கும் மாபெரும் உலகளாவிய அவசர நிலையில் இயேசுவின் மரணம் நம் எல்லோருக்குமான நம்பிக்கையினை அளிக்கிறது. யாதனில் அவருடைய சிலுவை மரணம் நமக்கான நிறைவாழ்வு, உலகிற்கான மொத்த மீட்பு. இந்நிறைவாழ்வையும் மீட்பனையும் நாம் அடைய வேண்டுமெனில் உலகில் நோய் தொற்று பரவாமல் இருக்க நாம் பொறுப்புள்ள குடிமக்களாய் உலக சுகாதார மையம், சுகாதாரத்துறை தலைமை பொறுப்பாளர்கள் தருபவற்றையும் தனி மனித தூய்மை, சமூக விலகல் மற்றும் பொதுநலன் ஆகியவற்றையும் நாம் கடைபிடிக்க முயலுவோம். இயேசுவின் சிலுவை சாவு ஓர் அரசியல் கொலை என்று குறிப்பிடுவதும் உண்டு. நமது பொறுப்பற்ற நடவடிக்கைகள், செயல்பாடுகள் என பல 100 உயிர் பலிகளை ஏற்படுத்தாததாய் அமைய இயேசுவே அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மருத்துவ விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன். உயிரற்ற உடலை மடி சுமந்து அன்னை துயருற்று துடித்தாள் உனக்காக. உயிரற்ற உடலை மடி சுமந்து அன்னை துயருற்று துடித்தாள் உனக்காக. ஏனைத்தானே இறைவா ஏனைத்தானே, சிலுவையில் சுமந்தீர் ஏனைத்தானே. திவ்யேஸ்வே மையாராதித்து வணங்கி மக்கு நன்றி என்ற தோத்திரம் செலுத்துகின்றோம். ஏனென்றால் இஷ்டபாரமான சிலுவையை கொண்ட உலகத்தை மீட்டு ரச்சித்தேன். 13 நிலை. அன்னை மரியாளின் மடியில் இயேசுவின் உடல் கிடத்தப்படுகிறது. கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார். எங்களுக்காகவும் உலகத்தின் மீட்புக்காகவும் உம் திருமகனை கையளித்த அன்னையே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காகவும் மீண்டும் ஒருமுறை உம் தாய் உம்மை தம் அடியில் ஏந்திட வாய்ப்பளித்த இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்குகிறோம். என் உதரத்தின் ஒரே மகன், என் கருவின் தலைச்சன் பிள்ளை, பாலூட்டி பாசம் காட்டி பொத்தி பொத்தி வளர்த்த என் ஒத்த பிள்ளை, தூசி தும்பு அடையாமல் ஆசை ஆசையாய் வளர்த்த என் அன்பு பிள்ளை, ஊரார் மெச்சும் அளவில் பார்த்து பார்த்து கவனமாய் வளர்த்த என் தங்க கட்டி, இப்படி ஓ என்று அழும் அன்னை மரியாளின் அழு சத்தம் உங்களுக்கு கேட்கிறதா? கொரோனா தொற்று நோய் ஏற்படுத்தி இருக்கும் பாதிப்புகள், இயல்பு நிலை இல்லா வாழ்க்கை, உலகளாவிய பொருளாதார வீழ்ச்சி, அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடு, போதிய மருத்துவ வசதியின்மை, அச்சம் பயம் என இவையெல்லாம் சேர்ந்து எழும் அழுகை உமக்கு கேட்கவில்லையா? ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி வரை யாரும் வீட்டை விட்டு வெளியே வராதீர்கள் என்று காவலாளிகளும் மருத்துவமனையில் பணிபுரியும் ஒவ்வொருவரும் எங்கள் அன்பு பிள்ளைகளையும் எங்கள் பெற்றோர்களையும் தனிமைப்படுத்தி கொண்டு பணியாற்றுகிறோம் உங்களுக்காக. நோயின் தீவிரத்தை உணரமாட்டீர்களா?
என தன் கருத்துக்களை பதிவு செய்திருக்கும் ஒவ்வொருவரின் கூக்குரல் உமக்கு கேட்கவில்லையா? அன்னை மரியாளின் அழுகைக்கு இணையில்லை எனினும் அதற்கு நிகரானதாக மேற்குறிப்பிட்டவர்களை கருதலாம். எதிர்வரும் நாட்களில் இழப்புக்களோ பேரிழப்புக்களோ ஏற்படாத வண்ணம் தனி மனிதராய் நாம் நம்மை பாதுகாப்போம். சமூக விலகல் என்னும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை பின்பற்றுவோம். தனி மனித தூய்மையை கடைபிடிப்போம். பொறுப்பற்ற குடிமக்களாய் வீட்டை விட்டு வெளியேறுவதை முற்றிலும் தவிர்ப்போம். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மறைத்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனை நெருக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் பாரக்கடவார்களாக. மடிந்தால் தானே முளைப்பாய் என்று மண்ணுக்குள் மறைந்தேன் உனக்காக. மடிந்தால் தானே முளைப்பாய் என்று மண்ணுக்குள் மறைந்தேன் உனக்காக. ஏனை தானே இறைவா, ஏனை தானே சிலுவையில் சுமந்தீர், ஏனை தானே. திவ்ய சுவேமை ஆராதித்து வணங்கமுக்கு நன்றியிருந்து தோத்திரம் செலுத்துகிறோம். அதே என்றால் மத பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 14 நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள், ஏனெனில் ஆண்டவர் என் ஆண்டவர் என்றும் உள்ள கற்பாரை. எசையா நூலிலிருந்து வாசகம் 26 இறைவார்த்தை 2. எங்களுக்காகவும் உலகத்தின் மீட்புக்காகவும் இறந்து அடக்கம் செய்யப்பட்ட இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம். ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆறடி நிலமே சொந்தமடா, பழைய பாடல் வரிகள். இப்படித்தான் நினைத்தார்கள் இயேசுவின் மரணத்தை கூட தலைமை சங்கத்தாரும் ஆளுநரும் பிலாத்தும் உரோமை படையினரும். அவர்கள் உணராமல் இருந்தது இயேசு என்பவர் விருட்சகமாய் எழும் வீரியம் கொண்ட விதை என்று. அவர் புதைக்கப்படும் புரட்சியாளர் என்பதையும், புரட்சியாளர்கள் புதைக்கப்படுவதில்லை மாறாக விதைக்கப்படுகிறார்கள் என்பதையும் மறந்து போனார்கள். இயேசுவின் அடக்கம் 3 கொண்டாட்டத்திற்கான முன் தயாரிப்பு என்பதையும் கூட உணராதவர்களாய் அவர்கள் இருந்தனர். 21 மிகப்பெரிய அளவில் மரணங்களை ஏற்படுத்தியிருக்கும் கொரோனா தொற்று நோய் உடனடியாக புதைக்கப்பட வேண்டிய ஒன்று. அது மென்மேலும் பரவாமல் தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய ஒன்று. இயேசுவின் பாடுகள், மரணம், அடக்கம் எல்லாம் நாம் வாழ்வு பெறுவதற்கான ஒன்று. ஆனால் கொரோனா தொற்று நோய் என்பதோ நம் வாழ்க்கையை முடிப்பதற்கான ஒன்று. இயேசுவின் பாடுகள், அவரின் இரத்தம் சிந்துதல் இவ்வுலகை மீண்டும் புதுப்படைப்பாக மாற்றட்டும். இயேசுவின் புனித இரத்தத்தால் இப்பூமி புது பொலிவு பெறட்டும். இயற்கையோடு இணைந்த இயைந்த வாழ்வே சிறந்தது என்பதை மாந்தர் உணர்ந்திட செய்யும் இயேசுவே. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் அழைப்பார்வார்களாக. ஆமேன். நித்திய ஸ்தோதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோம், பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோம். திருப்புகழ் மாலை.
இறைவா எனக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எனக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இயேசுவே, 40 நாளளவாய் ஒருத்தல் புரிவதை எமக்குறைத்து ஆன்ம மீட்பையாம் பெறவே நோன்பு முறையை கற்பித்தீர். எமது பாவம் போக்கிடவே உமது தயவை நாடுகிறோம். உம் திருச்சபைக்கும் உளம் மாறும் எமக்கும் இறங்கி துணை நிற்பீர். பழைய எம் குற்றம் குறையெல்லாம் கழுவி போக்கிட அருள்வீரே. வரும் எம் காலம் பாவம் புரியா எம்மை காப்பாற்றியே. ஆண்டுதோறும் மனம் வருந்தி மீண்டும் பாவம் மன்னிப்படைந்து பெருவிழா பாஸ்காவை கொண்டாட பெருமகிழ்வுடனே செல்வோமே. கடவுளே மூவரு இறைவா, படைப்புகளெல்லாம் உமை வணங்குக. மன்னிப்பால் புது மனித இனம் இன்னிசை உமக்கு பாடிடுக. ஆமேன். திருப்பாடல் 41. நோயில் இறை வேண்டல். என்னோடு உண்ணும் உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். முன்மொழி: ஆண்டவரே என்னை குணப்படுத்தும், ஏனெனில் உமக்கு எதிராய் பாவம் செய்தேன். எளியோரின் நலனில் அக்கறை கொள்பவர் பேறு பெற்றவர். துன்ப நாளில் ஆண்டவர் அவரை விடுவிப்பார். ஆண்டவர் அவரை பாதுகாப்பார். நெடுகாலம் வாழ வைப்பார். நாட்டில் பேறு பெற்றவராய் விளங்க செய்வார். எதிரிகளின் விருப்பத்திற்கு அவரை கையளிக்க மாட்டார். அவர் நோயுற்று படுக்கையில் கிடக்கையில் ஆண்டவர் அவருக்கு துணை செய்வார். நோய் நீங்கி படுக்கையினின்று அவர் எழும்படி செய்வார். ஆண்டவரே எனக்கு இறங்கும், என்னை குணப்படுத்தும், உமக்கு எதிராக பாவம் செய்தேன் என்று நான் மன்றாடினேன். என் எதிரிகள் என்னை பற்றி தீயென பேசி அவன் எப்போது சாவான், அவன் பெயர் எப்போது ஒழியும் என்கின்றார்கள். என்னை பார்க்க வருவோர் இனிமையாய் பேசுகின்றனர். என்னை பற்றி வஞ்சகமாய் செய்திகளை திரட்டிக்கொண்டு வெளியே போய் அவற்றை பரப்புகின்றனர். என்னை வெறுப்போர் அனைவரும் எனக்கு எதிராய் ஒன்று கூடி காதோடு காதாய் பேசுகின்றனர். எனக்கு தீங்கிழைக்க திட்டமிடுகின்றனர். தீயது ஒன்று அவனை உறுதியாய் பற்றி கொண்டது. படுக்கையில் கிடக்கின்ற அவன் இனி எழவே மாட்டான் என்று சொல்கின்றனர். என் உற்ற நண்பன், நான் பெரிதும் நம்பினவன், என் உணவை உண்டவன், எனக்கு இரண்டகமாக தன் குதிகாலை தூக்குகின்றான். ஆண்டவரே என் மீது இறங்கும், அவர்களுக்கு பதிலடி கொடுக்க என்னை தூக்கிவிடும். என் எதிரி என்னை வென்று ஆர்ப்பரிக்கப் போவதில்லை. இதனால் என்னில் நீர் மகிழ்வுறுகின்றீர் என்பதை அறிந்து கொள்கின்றேன். நேர்மையில் நான் உறுதியாயிருக்கின்றேன். நீர் எனக்கு ஆதரவளிக்கின்றீர். உமது திருமுன் என்னை என்றும் நிலைநிற்க செய்கின்றீர். இஸ்ராயேலின் கடவுளாகிய ஆண்டவர் புகழப்பெறுவாராக. ஊழி ஊழி காலமாய் புகழப்பெறுவாராக. ஆமேன். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். முன்மொழி: ஆண்டவரே என்னை குணப்படுத்தும், ஏனெனில் உமக்கு எதிராய் பாவம் செய்தேன். திருப்பாடல் 46. கடவுளே தம் மக்களின் துணையும் வலிமையும். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். முன்மொழி: படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். யாக்கோபின் கடவுளே நமக்கு அரண். கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இடுக்கனுற்ற வேளைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் நிலவுலகம் நிலை குலைந்தாலும், மலைகள் ஆழ்கடலில் வீழ்ந்து நடுங்கினாலும், கடலின் அலைகள் கொந்தளித்து பொங்கினாலும், அவற்றின் பெருங்கால் குன்றுகள் அதிர்ந்து நடுங்கினாலும்,
அச்சம் என்பதே எங்களுக்கு இல்லை. படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். யாக்கோபின் கடவுளே நமக்கு அரண். 6:1 உண்டு, அதன் கால்வாய்கள் உன்னதரான கடவுளின் உறைவிடமான நகருக்கு உவகை அளிக்கின்றன. அந்நகரின் நடுவில் கடவுள் இருக்கின்றார். அது ஒருபோதும் நிலை குலையாது. வைகரைதோறும் கடவுளின் துணை அதற்கு உண்டு. வேற்றினத்தார் கலக்கமுற்றனர், அரசுகள் ஆட்டம் கண்டன, கடவுளின் குரல் முழங்கிற்று, பூவுலகம் தளர்வுற்றது. படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். யாக்கோபின் கடவுளே நமக்கு அரண். வாரீர், ஆண்டவரின் செயல்களை காணீர். அவர் உலகில் ஆற்றியுள்ள திகைப்பூட்டும் நிகழ்ச்சிகளை பாரீர். உலகின் கடையெல்லை வரை அவர் போர்களை தடுத்து நிறுத்துகின்றார். வில்லை ஒடிக்கின்றார், ஈட்டியை முறிக்கின்றார், கேடயங்களை நெருப்புக்கு இரையாக்குகின்றார். அமைதியுடன் இருந்து நானே கடவுள் என உணர்ந்து கொள்ளுங்கள். வேற்றினத்தாரிடையே நான் உயர்ந்திருப்பேன். பூவுலகில் நானே மாட்சியுடன் விளங்குவேன். படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். யாக்கோபின் கடவுள் நமக்கு அரண். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. முன்மொழி. படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். யாக்கோபின் கடவுளே நமக்கு அரண். சிறு பாடல், திருவெளிப்பாடு, போற்றுதல் பாடல். முன்மொழி. ஆண்டவரே, எல்லா மக்களினங்களும் உம் திருமுன் வந்து வணங்கும். கடவுளாகிய ஆண்டவரே, எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் பெரியன, வியப்புக்குரியன. மக்களினங்களின் மன்னரே, உம் வழிகள் நேரியவை, உண்மை உள்ளவை. ஆண்டவரே, உமக்கு அஞ்சாதவர் யார்? உமது பெயரை போற்றி புகழாதவர் யார்? நீர் ஒருவரே தூயவர். எல்லா மக்களினங்களும் உம் திருமுன் வந்து வணங்கும். ஏனெனில் உம் நீதி செயல்கள் வெளிப்படையாயின. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். முன்மொழி. ஆண்டவரே, எல்லா மக்களினங்களும் உம் திருமுன் வந்து வணங்கும். புனித பேதுரு எழுதிய முதல் திருமுகம், 2:21-24 வசனங்கள் வரை. கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். வன்செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. பழிக்கப்பட்ட போது பதிலுக்கு பழிக்கவில்லை, துன்புறுத்தப்பட்ட போது அச்சுறுத்தவில்லை. நியாயமாக தீர்ப்பு வழங்குவோரிடம் தம்மை ஒப்படைத்தார். சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். சிறு மறுமொழி. நான் சொன்னதாவது, ஆண்டவரே என் மேல் இரக்கமாயிரும். நான் சொன்னதாவது, ஆண்டவரே என் மேல் இரக்கமாயிரும். என் ஆன்மாவை குணப்படுத்தும், ஏனெனில் நான் உமக்கு எதிராக பாவம் செய்தேன். நான் சொன்னதாவது, ஆண்டவரே என் மேல் இரக்கமாயிரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. நான் சொன்னதாவது, ஆண்டவரே என் மேல் இரக்கமாயிரும். கன்னிமரியாவின் பாடல். முன்மொழி. நீங்கள் என்னை நம்பாவிடினும் என் தந்தையின் பெயரால் நான் செய்கின்ற செயல்களையாவது நம்புங்கள். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார்.
தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறும் கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். முன்மொழி. நீங்கள் என்னை நம்பாவிடினும் என் தந்தையின் பெயரால் நான் செய்கின்ற செயல்களையாவது நம்புங்கள். மன்றாட்டுக்கள். தமது இரத்தத்தால் தம் மக்களை தூயவர்களாக்கிய நம் ஆண்டவராகிய இயேசுவிடம் மன்றாடுவோம். ஆண்டவரே, உம் மக்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மீட்பராகிய கிறிஸ்துவே, உம் துன்பங்களின் வழியாக எங்கள் உடலை ஒருத்து எங்கள் ஒவ்வொரு சோதனையிலும் நாங்கள் உறுதியாய் நிலைத்திருக்க செய்தருளும். இதனால் சாவின் மேல் நீர் கொண்ட வெற்றியை கொண்டாட நாங்கள் தயாராவோமாக. ஆண்டவரே, உம் மக்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்தவர்கள் அனைவரும் இறையரசின் இறைவாக்கினர்கள் என்ற முறையில் உம்மை உலகெங்கும் அறியச் செய்வார்களாக. அவர்கள் அவ்வாறு அறிவிக்கும் நற்செய்தியை தங்களது நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு வாழ்க்கையால் உறுதிப்படுத்துவார்களாக. ஆண்டவரே, உம் மக்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே, துயருருவோருக்கு பலத்தை கொடுத்தருளும். அவர்களுக்கு எல்லா வகையிலும் உதவி செய்து ஆறுதல் அளிக்கும் ஆர்வத்தை எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே, உம் மக்கள் மேல் இரக்கமாயிரும். இறை மக்களுக்கு அவர்தம் இன்னல் இடையூறுகளின் நேரங்களில் உம் திருப்பாடுகளோடு ஒன்றித்திருக்க கற்றுக் கொடுத்தருளும். உமது மீட்பின் ஆற்றல் அவர்கள் வாழ்வில் மிளிர்வதாக. ஆண்டவரே, உம் மக்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வளிக்கும் வள்ளலாகிய ஆண்டவரே, இறந்தோரை நினைவு கூர்ந்தருளும். அவர்களுக்கு உமது உயிர்ப்பின் மாட்சியை அளித்தருளும். ஆண்டவரே, உம் மக்கள் மேல் இரக்கமாயிரும். விண்ணிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவிழா விண்ணிலையில் நிறைவேறுவது போல மண்ணிலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். ஜெபிப்போமாக. நலன்களுக்கெல்லாம் ஊற்றாகிய ஆண்டவரே, எங்கள் பணவீனத்தால் விளைந்த பாவத்தலைகளில் இருந்து எங்களை விடுவித்தருளும். உம்முடைய மக்களின் குற்றங்களை அன்பின் இரக்கத்தால் மன்னித்தருளும். உம்மோடு என்றென்றும் வாழ்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன். நாம் இப்பொழுது வீற்றிருந்தவாறே ஆண்டவரை உற்று நோக்கியவர்களாக ஆண்டவருடைய திருஹிருதயத்திற்கு நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இனிய இயேசுவே, மக்களின் மீட்பரே, உமது திருப்பிடத்தின் முன்பாக பணிந்து வணங்கும் மடியோர்கள் மீது இரக்கமாயிரும். நாங்கள் உமக்கு உரிமையானவர்கள். உமக்கு உரிமையாகவே இருக்க விரும்புகிறோம். இன்னும் மிகுதியாக உம்மோடு ஒன்றித்து இருக்குமாறு நாங்கள் ஒவ்வொருவரும் உமது திரு இதயத்திற்கு எங்களை முழு மனதோடு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, மனிதருள் பலர் உம்மை ஒருபொழுதும் அறிந்ததே இல்லை. வேறு பலரும் கட்டளைகளை நிந்தித்து பழித்து உம்மை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டார்கள். மிகவும் இரக்கமுள்ள இயேசுவே, இத்தகையோர் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவர்கள் அனைவரையும் முத்திருதயத்தின்பால் இருத்தருளும். ஆண்டவரே, உம்மை விட்டு ஒருபோதும் பிரியாமல் என்றும் உமக்கு உண்மையாயிருக்கும் விசுவாசிகளான கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமின்றி உம்மை விட்டு பிரிந்து போயிருக்கும் மூதாரி பிள்ளைகளுக்கும்
நீர் அரசராயிருப்பீராக. இவர்கள் அனைவரும் பசியாலும் துன்பத்தாலும் வருந்தி சாகாதபடி தங்கள் தந்தை நிலத்திற்கு விரைவில் வந்து சேர அருள் புரிவீராக. தவறான கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருப்போருக்கும் உம்மை விட்டு விலகி போயிருக்கும் அனைவருக்கும் நீர் அரசராயிருப்பீராக. எங்கும் ஒரே மேய்ப்பரும் ஒரே மந்தையும் இருக்குமாறு அவர்கள் அனைவரையும் உண்மைக்கும் விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டிற்கும் அழைத்து சேர்த்தருளும். ஆண்டவரே, திருச்சபையை ஆபத்திலிருந்து பாதுகாத்து நிலையான உரிமையை அதற்கு ஈந்தருளும். அனைத்துலக மக்களுக்கும் ஒருங்கமைப்பையும் பாதுகாப்பையும் நல்வாழ்வையும் அளித்தருளும். இவ்வுலகில் ஒரு முனை முதல் மறுமுனை வரை ஒரே குரல் ஒளியாய் நமக்கு மீட்பளித்த இயேசுவின் திரு இதயத்திற்கு புகழ் உண்டாவதாக. மாட்சியும் வணக்கமும் என்றென்றும் செலுத்த பெறுவதாக என் வாழ்த்தொளி விடாது எழுவதாக. ஆமீன். நாம் இப்பொழுது ஆண்டவரை உற்று நோக்கியவர்களாக மாண்பிய கீதத்தை பாடி ஆண் இரக்கத்திற்காக மன்னிப்பிற்காக மன்றாடுவோம். மாண்புயரே வருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதரிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்பும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவோமாக. இருபரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி யானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமே. ஜெபிப்போமாக. இறைவா, எந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன்.